அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜி டூஸ் ரைட்டிங். இன்றைய பதிவு குடியரசு தினம் பற்றிய 10 வரிகள். மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்திய குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 கொண்டாடப்படுகிறது. செகண்ட் பாயிண்ட், இது இந்தியாவின் 3 தேசிய விழாக்களில் ஒன்றாகும். தேர்ட் பாயிண்ட், சமீப ஆண்டுகளில் நாட்டிலுள்ள தேசபக்தி உணர்வை கருத்தில் கொண்டு இந்தியாவை ஒன்றாக வைத்திருப்பதில் குடியரசு தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபோர்த் பாயிண்ட், இந்தியா 9 மதங்களை கொண்டு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நாட்டின் நீளம் மற்றும் அகலத்தில் 20 மேற்பட்ட மொழிகள் பரவி உள்ளன மற்றும் குடியரசு தினம் போன்ற தேசிய விடுமுறைகள் மக்களை ஒன்றிணைக்கிறது. ஃபிஃப்த் பாயிண்ட், இந்திய அரசியலமைப்பு முறைப்படி 1950 குடியரசு தினத்தன்று அமலுக்கு வந்தது. சிக்ஸ்த் பாயிண்ட், இந்தியாவின் அரசியல் அமைப்பு தான் இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாற்றுகிறது. செவன்த் பாயிண்ட், இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. எய்த் பாயிண்ட், அணிவகுப்பு, நடன இசை மற்றும் தேசபக்தி கருப்பொருளுடன் நாடகங்கள் நாடு முழுவதும் ஜனவரி 26 நடத்தப்படுகின்றன. நைன்த் பாயிண்ட், இந்திய குடியரசு தினம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களும் அவர்களின் தியாகத்திற்கும் ஒரு சாட்சியாக உள்ளது. டென்த் பாயிண்ட், உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் இந்தியாவும் ஒன்று. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இதுவே குடியரசு தினம் பற்றிய 10 வரிகளாகும். கண்டிப்பாக இந்த பதிவு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி டூஸ் ரைட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.